ரஷ்ய விவகாரத்தில் இந்தியா நடுங்குகிறது, ஜோ பைடன் தெரிவிப்பு. உக்ரைன் மீது மனிதர்களை ஆவியாக்கும் குண்டுகளை வீசும் ரஷ்யா. கீவில் வணிக வளாகத்தின் மீது ரஷ்ய ராணுவம் குண்டு வீசி தாக்குதல், 6 பேர் உயிரிழப்பு. கடத்தல் முயற்சியின் போது எதிர்ப்பு தெரிவித்த இந்து இளம் பெண் நடுத்தருவில் சுட்டுக்கொலை, பாகிஸ்தானில் கொடூரம். 2000 குழந்தைகளை ரஷ்யா கடத்தி சென்று விட்டது, உக்ரைன் பகீர் குற்றச்சாட்டு. நைஜீரியாவில் 16 பேர் சுட்டுக்கொலை. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகும், வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகின்றது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் போரை நிறுத்துமாறு வலியுறுத்தியும் ரஷ்யா போரை நிறுத்தவில்லை. உக்ரைன் ராணுவம் ஆயுதங்களை கீழே போடும் வரை போரை நிறுத்த மாட்டோம் என்று ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ நாடுகள் என்று பல்வேறு நாடுகளை கொண்ட அமைப்புகளும் ரஷ்யாவுக்கு எதிராக உள்ளன. இதேபோல் குவாட் அமைப்பில் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா காணப்படுகிறது. இதில் இந்தியாவை தவிர மற்ற நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக உள்ளன. இந்திய ஐநா சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் உக்ரைனுக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தது. பொருளாதார தடை காரணமாக ரஷ்யா கச்சா எண்ணெயை விற்பனை செய்ய முடியாமல் காணப்படுகின்றது. இதனால் மலிவு விலையில் விற்க முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவின் மலிவு விலை கச்சா எண்ணெயை வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. இது அமெரிக்காவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுடைய நட்பில் உள்ள அனைத்து நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கும் போது இந்தியா மட்டும் தனித்து இருப்பதாக அமெரிக்கா உணர்கிறது. நேற்று வாஷிங்டனில் அமெரிக்க தொழிலதிபர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ஜோ பைடன், நேட்டோ மற்றும் பசிபிக் நாடுகள் ஒருங்கிணைந்திருக்கின்றன, ஆனால் குவாட் அமைப்பில் இந்தியா சிலவற்றில் நடுங்கும் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஜப்பான் அதிகளவில் எதிர்க்கின்றது, ஆஸ்திரேலியாவுடன் அப்படித்தான் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மனிதர்களை ஆவியாக்கும் ராக்கெட் குண்டுகளை உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ச்சியாக ஏவும் வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன. உக்ரைனின் துறைமுக பகுதியான மரியப்புள் நகரத்தை நோக்கி நொடிக்கொரு முறை இந்த குண்டுகள் வீசப்பட்டன. அப்போது தரையில் இருந்த புட்களும் பற்றி எறிந்தன. ஆவியாக்கும் குண்டுகள் மற்ற குண்டுகளை விட ஆபத்தானவை என்று கூறும் விஞ்ஞானிகள் இந்த குண்டுகள் வெடிக்கும் போது ஒரு பெரிய தீப்பந்தத்தை உருவாக்கி சுற்றியுள்ள பகுதிகளில் ஆக்சிஜனை உறிஞ்சுகின்றன. இதனால் அந்த பகுதியில் இருக்கும் மனிதர்கள் ஆவியாகி விடுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையால் உருக்குலைந்துள்ள உக்ரைனுக்கு மேலும் 1 கோடி யுவான் மதிப்பில் மனிதாபிமான உதவிகளை வழங்க உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங் பென்பின், சீனாவின் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் உக்ரைனுக்கு கூடுதலாக 1 கோடி யுவான் மதிப்பில் மனிதாபிமான உதவியை வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மனிதாபிமான அடிப்படையில் உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் உட்பட 50 லட்சம் யுவான் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் உக்ரைனுக்கு வழங்குவதாக சீனா அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் தலைநகர் கீவில் வணிக வளாகத்தின் மீது நேற்றிரவு ரஷ்ய ராணுவம் குண்டு வீசிய தாக்குதலில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கீவில் 3 வாரங்களுக்கு மேல் முற்றுகை நீடிக்கும் நிலையில் நேற்றிரவு ரஷ்ய போர் விமானங்கள், ஏவுகணைகள் மூலம் குண்டு வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு வணிக வளாகத்தின் மீது வீசிய குண்டு வெடித்ததில் கட்டடமும் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த காரும் தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருமாறாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. இதுகுறித்த செய்திக்குறிப்பில் வடக்கு அந்தமான் கடல், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருமாறும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது புயலாக உருமாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்துவிட்டதாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. தற்போது மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகரும் வரை வடக்கு நோக்கி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்தமான் தீவு பகுதியில் இருந்து விலகி மியான்மர் கடற்கரை பகுதியில் இன்று கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மதத்தினர் பெரும்பான்மையாக பாகிஸ்தான் நாட்டில், சிறுபான்மையினராக இந்து, சீக்கியம், கிறிஸ்தவ மதத்தினரை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல்கள் அரங்கேறி வருகின்றது. மேலும் சிறுபான்மையினராக வாழ்ந்து வரும் அந்த மதத்தினரின் பெண்கள் கடத்தி கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் அந்த நாட்டின் சிந்து மாகாணம் ரோஹி நகரில் இந்து மதத்தை சேர்ந்த பூஜா குமார் என்ற இளம்பெண் நேற்றிரவு தனது வீட்டுக்கு அருகே உள்ள தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த இளம்பெண்ணை 5 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து
பெண்களுக்கு கடத்தி செல்ல முயன்றுள்ளது. பூஜா குமாரியை கட்டாய திருமணம் மதமாற்றம் செய்யும் நோக்கத்தோடு அதே பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த வாஹித் லஸ்கரி என்ற இளைஞன் தனது நண்பர்களுடன் இணைந்து இந்த கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் இந்த கடத்தல் முயற்சியின் போது பூஜா குமாரி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் பூஜா குமாரியை நடுத்தருவில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் பூஜா குமாரி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடி துடித்து உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்ட பூஜா குமாரியின் உடலை கைப்பற்றி அருகில் உள்ள மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியாக வாஹித் லஸ்கரி கைது செய்யப்பட்டுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா 27வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தாலும் அவை அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. இதனால் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதல் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் போரின் போது உக்ரைன் நாட்டை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ரஷ்யா கடத்தி உள்ளதாக உக்ரைன் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. உக்ரைன் நாட்டின் ரஷ்ய வசம் உள்ள டான்பாஸ் பகுதியில் இருந்து 2389 குழந்தைகள் ரஷ்யாவுக்கு சட்டவிரோதமாக நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2014 ஆண்டு ரஷ்யா நடத்திய உக்ரைனிய போருக்கு பின்னர் டான்பாஸ் பகுதி முழுவதுமாக ரஷ்யா வசம் சென்றது. ரஷ்யா தனது படையெடுப்பில் குழந்தைகளை தொடர்ச்சியாக குறிவைப்பதாக உக்ரைன் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. நைஜீரியாவில் உள்ள சம்பாரா மாகாணத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் பலியாகியுள்ளனர். சமீப காலமாக நைஜீரியாவில் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்களும் ஆள்கடத்தல்களும் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் நேற்று வடமேற்கு மாகாணமான சம்பாரா மாகாணத்தைச் சேர்ந்த கனர்கியாவா கிராமத்தில் நுழைந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். தாக்குதல் குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அம்மாகாண அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த டிசம்பர் மாதம் கிவா பகுதியில் துப்பாக்கிகளுடன் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 58 பேரை சுட்டுக் கொன்றமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்காளத்தில் 10 பேர் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். கிராமத்தின் துணைத் தலைவர் கொலை செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த கும்பல் ஒன்று பல குடிசைகளுக்கு தீ வைத்ததில் சுமார் 10 பேர் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தகவல்களும் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பிர்பம் அருகே ராம்புரகத் பகுதியில் உள்ள பகுடி கிராமத்தின் துணைத் தலைவர் திங்கட்கிழமை கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பலர் குடிசைகளுக்கு தீ வைத்ததில் சுமார் 10 பேர் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கிராமத்தின் துணைத் தலைவராக இருந்தவர் பதுஷே. இவர் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து அறிந்தும் ஆத்திரமடைந்த இவரது ஆதரவாளர்கள் சிலர் எதிர்த்தரப்பினரின் பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த குடிசைகள் மீது தீ வைத்துள்ளனர். தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்களை சமூக பகுதிக்குள் நுழைய விடாமல் அந்த கும்பல் தடுத்துள்ளது. சமூக பகுதியில் குறைந்தபட்சம் 10 எரிந்த உடல்களை கண்டதாக கூறுகின்றனர். பல உடல் அடையாளங்களை காண முடியாத நிலைக்கு கருகிவிட்டதாகவும் ஒரே ஒரு வீட்டில் இருந்து 7 உடல்களை கைப்பற்றியதாகவும் கூறுகின்றனர். புதிய வகை உருமாறிய கொரோனாவான ஒமிக்ரான் வைரஸ் கடந்த நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. மிகவும் வேகமாக பரவும் தன்மை கொண்ட ஒமிக்ரான் வைரஸ் குறுகிய காலத்தில் மற்ற நாடுகளுக்கு பரவியது. இதனால் பல நாடுகளில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்தது. அமெரிக்காவிலும் ஒமிக்ரான் வைரஸ் கடந்த ஜனவரி மாதம் பரவியது. அதன்பின் அங்கு கொரோனா பாதிப்பு வேகமெடுத்தது. ஒமிக்ரானின் துணை வகைகளான PA.1 மற்றும் PA.2 உருமாறிய வைரஸ்கள் பரவின. இதில் PA.1 வகை வைரஸ் பெரும்பாலான நாடுகளில் பரவி இருக்கின்றது. அதன்பின் சில நாடுகளில் மட்டும் PA.2 வைரஸ் காணப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்றின் மற்றொரு உருமாறிய வகையான PA.2 வைரஸால் பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.